Hi, hello everyone. Previous video la enna solirna appadina XAMPP abingra software eppadi open pananum so andhula eppadi na vandu MySQL adukana and SQL queries eppadi podradhu structured query language abingiradha na eppadi adhula podradhu abingiradha pathi indha video la solradha solirna so adukana video dhaan idhu okayla so நீங்கள் வந்து முன்னாடி MySQL Workbench அப்படிங்கிறது ஓப்பன் பண்ணியிருந்தோம் இப்போ நம்ம பண்ண போகிறது XAMPP அந்த சாஃப்ட்வேரில் முன்னாடி செஞ்ச அதே விஷயத்தை இதில் நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம் ஓகேங்களா ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே MySQL Workbench அப்படிங்கிறது ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க ஏன் அப்படின்னா இதுக்கும் அதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸுங்கிறது உங்களுக்கு காட்டுறேன் ஓகேங்களா ஸோ MySQL Workbench நான் பிரிண்ட் பண்ணி வச்சு ஓப்பன் பண்ணிட்டேன் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கனெக்ஷன் இருக்குது இதில் தான் நம்ம ஓப்பன் பண்ணி நேற்று சரி இதுக்கு முன்னாடி வீடியோவில் வந்து ஒர்க் பண்ணோம் ஓகே சரி இப்போது என்ன அப்படின்னா எக்ஸாம் அப்படிங்கிறது நம்ம ஓப்பன் பண்ணணும் ஓகே ஸோ எக்ஸாம் பண்ணுற சாஃப்ட்வேர் எப்படி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து யூடியூப்பில் நிறைய வீடியோஸ் இருக்குது நீங்கள் பார்த்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்களுக்கு வந்து இந்த MySQL Workbench அப்படிங்கிறதும் எக்ஸாம்ப் அப்படிங்கிற சாஃப்ட்வேரும் ரெண்டுமே எப்படி இன்ஸ்டால் பண்ணணும் அப்படிங்கிறது எங்களுக்கு வீடியோ வேணும் அப்படின்னா ஸோ கமெண்ட்டில் சொன்னுங்க கண்டிப்பாக நான் வந்து அந்த வீடியோ போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் ஓகேங்களா ஏன்னா அது ஏற்கனவே நிறைய பேர் எக்கச்சக்கமான பேர் போட்டிருக்காங்க அது இல்லாமல் அவங்க போட்டிருக்க எல்லாமே நல்லா சூப்பராக இருக்குது ஓகேங்களா ஸோ அந்த விஷயமே போதுமானது அந்த இன்ஸ்டால் பண்ணுறது எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த விஷயமே போதுமானது ஓகேங்களா ஸோ இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதில் எப்படி நம்ம கோரிஸ் கற்றுக்குறோம் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன் ஓகே ஸோ நான் வந்து எக்ஸாம்ப் அப்படிங்கிற சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன் எங்கே அப்படின்னா என்னுடைய டி ட்ரைவில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன் ஸோ நீங்களும் வந்து உங்களுடைய சிஸ்டமில் எந்த இடத்துல எக்ஸாம்ப் அப்படிங்கிறது இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்களோ அங்கே நீங்கள் அந்த எக்ஸாம்ப் அப்படிங்கிற ஃபோல்டருக்கு போயிட்டு ஓகே எக்ஸாம்ப் கண்ட்ரோல் பேனல் ஒன்று இருக்கும் ஓகே இந்த எக்ஸாம்ப் கண்ட்ரோல் இதை நீங்கள் டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம் இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன கண்ட்ரோல் பேனல் ஓப்பன் ஆகும் ஸோ இது எங்கே ஒவ்வொரு வாட்டி இங்கே தான் வந்து ஓப்பன் பண்ணணுமா நீங்கள் ஸ்டார்ட் மெனுவில் கூட டைப் பண்ணிங்கன்னா வந்துடும் ஓகே ஸோ எப்படி ஓப்பன் பண்ணாலும் அது ஒர்க் ஆகும் ஓகேங்களா ஸோ இப்போது நான் ஓப்பன் பண்ணுறேன் எங்கேருந்து அப்படின்னா இந்த கண்ட்ரோல் இதிலேருந்து ஓப்பன் பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த எக்ஸாம் கண்ட்ரோல் பேனல் ஓகேங்களா சரி எக்ஸ் அப்படிங்கிற லெட்டர் வந்து என்ன பேர் வைக்கிறது ஐ மீன் ஏ அப்படிங்கிறது என்னென்னா அப்பாச் எம்னா MySQL பி அப்படின்னா பிஹெச்பி அண்டு இன்னொரு பி அப்படின்னா போல் ஓகேங்களா ஸோ இந்த இதை தான் வந்து ஷார்ட்டாக இவங்க எக்ஸ் ஆப் அப்படின்னு வச்சுருக்காங்க ஓகே எக்ஸ் அப்படிங்கிற அந்த லெட்டர் எப்படி வந்ததுன்றது டீட்டெயிலாக எனக்கு தெரியல ஓகேங்களா ஸோ இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்பாச் அப்படிங்கிற இங்கே ஒரு சர்வர் இருக்குது பார்த்தீங்களா இதுதான் அப்பாச் அப்படிங்கிற சர்வர் இது MySQL அப்படிங்கிறது ஒரு டேட்டா பேஸ் ஓகேங்களா ஸோ நான் ஏற்கனவே இங்கே காட்டியிருந்தேன் பார்த்தீங்களா இந்த MySQL Workbench ஓகே இதில் வந்து MySQL சர்வர் ஒன்று தனியாக இருக்கும் ஓகே அதனால தான் இந்த MySQL Workbench அப்படிங்கிறது நம்ம போடுற கொரிஸ் வந்து ஒர்க் ஆகுது இங்கே என்னென்னா இந்த MySQL அந்த டேட்டா பேஸ் ஒர்க் ஆகணும் அப்படின்னா இந்த அப்பாச் அப்படிங்கிற இந்த சர்வர் கண்டிப்பாக ரன் ஆகணும் இது ரன் ஆனால் தான் இந்த MySQL Workbench சாரி MySQL இந்த டேட்டா பேஸ் ஒர்க் ஆகும் ஸோ நீங்கள் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஸ்டார்ட் கொடுத்துக்கோங்க அப்பாச் அப்படிங்கிற சர்வர் ஸ்டார்ட் கொடுத்துக்கோங்க MySQL இந்த இதையும் ஸ்டார்ட் கொடுத்துருங்க ஓகே ஸ்டார்ட் கொடுத்தீங்கன்னா ஸ்டாப் ஆகிடுச்சு ஏன் ஸ்டாப் ஆகுது அப்படின்னா பாருங்கள் நீங்கள் MySQL Workbench இன்ஸ்டால் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த 3306 அப்படிங்கிற ஒரு போர்ட் நம்பர் இருக்கு ஓகேவா லோக்கல் ஹோஸ்டோட ஐபி அட்ரஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 127.0.0.1 அப்படிங்கிறது தான் இந்த லோக்கல் ஹோஸ்டோட ஐபி அட்ரஸ் ஓகேங்களா அதில் இருக்கக்கூடிய ஒரு போர்ட் என்ன அப்படின்னா 3306 அப்படிங்கிறது ஓகேங்களா இந்த இப்போ ஐபி அட்ரஸில் 3306 அப்படிங்கிற இந்த போர்ட் வந்து ஆல்ரெடி இந்த இதில் எடுத்தாச்சு ஓகேங்களா MySQL Workbench வந்து அதை எடுத்து யூஸ் பண்ணியாச்சு ஓகேங்களா
ஸோ ஆனால் இந்த எக்ஸாம்ப் இன்ஸ்டால் பண்ணும்போதும் உங்களுக்கு இதே மாதிரி தான் 3306 அப்படிங்கிற அதே போர்ட்டு தான் எடுத்திருக்கும், அதே ஐபி அட்ரஸ் தான் உங்களுக்கு இந்த இன்ஸ்டால் ஆகிருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால் உங்களுக்கு வந்து இந்த சர்வர் 3306 அப்படிங்கிற போர்ட் வந்து அட் ஏ டைம் ஒரே ஒரு சாஃப்ட்வேரில் தான் யூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? அட் ஏ டைம் எனக்கு ரெண்டுத்துலேயும் வேணும், ரெண்டுத்துலேயும் ஒர்க் ஆகணும் அப்படின்னா, அதாவது இந்த MySQL ஒர்க் பெஞ்சும் ஒர்க் ஆகணும், இந்த MySQLும் ஒர்க் ஆகணும், எக்ஸாம்பிள் வரக்கூடிய இந்த MySQLும் ஒர்க் ஆகணும் அப்படின்னா, கண்டிப்பாக இதுலேயும் இதுலேயும் இருக்கக்கூடிய போர்ட் நம்பர் வேறு வேறையாக இருக்கணும். ஓகே, ஐபி அட்ரஸ் சேமாக இருக்கலாம், ஆனால் போர்ட் நம்பர் வேறு வேறையாக இருக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போது அந்த போர்ட் நம்பரை எப்படி செட் பண்ணுறோம் அப்படின்றது தான் இப்போ நாம் பார்க்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா இதில் கான்ஃபிக்னு ஒன்று இருக்கும், இதை கிளிக் பண்ணிங்கன்னா my.ini அப்படின்றது பார்த்திங்களா, இதை ஓப்பன் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இப்போது என்ன பண்ணோன்னா போர்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது பார்த்திங்களா, 3306 இங்கேயும் செட் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போது இதை ரீப்ளேஸ் பண்ணுங்கள், கண்ட்ரோல் ஹெச் கொடுத்தீங்க அப்படின்னா ரீப்ளேஸ் ஆகும், ரீப்ளேஸ் அந்த விண்டோ ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? சரி, இப்போது நான் வந்து 3306 வந்து 3307 மாற்றிக்க போகிறேன். ஓகே, ஸோ இப்போ வந்து என்ன பண்ணுறேன்னா ரீப்ளேஸ் கொடுக்குறேன், ஒரு இடத்துல ரீப்ளேஸ் ஆகிடுச்சு, அடுத்து 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 அடுத்து. ஓகேங்களா? ஸோ எல்லா இடத்துல முடிஞ்சிச்சு, இப்போது க்ளோஸ் பண்ணிக்கோங்க, ஃபைலில் போய்ட்டு சேவ் கொடுத்துருங்க. ஓகேங்களா? ஸோ போர்ட் மாற்றியாச்சு. ஓகேங்களா? இப்போ நீங்கள் இதை ஸ்டார்ட் பண்ணி பாருங்கள். இப்போது பார்த்தீங்களா 3307 வந்துருச்சு, நம்மளுக்கு எக்ஸாம்பிள் இருக்கக்கூடிய அந்த MySQL ஒர்க் ஆகிடுச்சு. ஓகேங்களா? நமக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போது இந்த MySQL எப்படி இந்த ஒர்க் பெஞ்ச் நம்ம ஓப்பன் பண்ணமோ அதே மாதிரி தான் இதையும் நம்ம ஓப்பன் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு ஒர்க் பெஞ்ச் அப்படிங்கிறது ஒரு தனி சிஸ்டம் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். ஓகேங்களா? ஆனால் இது வந்து ஒரு ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர். ஓகேங்களா? ஸோ இப்போ என்னென்னா இந்த அட்மின் அப்படின்னு இருக்குது பார்த்திங்களா, இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா, ஓகே, இந்த மாதிரி உங்களுக்கு ஆக்சஸ் டினைட் அப்படின்னு சொல்லும். ஏன் அப்படின்னா, நல்லா கவனிங்க, ஐபி அட்ரஸ் 127.0.0.1, ஓகே, கோலன் வச்சு 3306 அப்படின்ருக்கு பார்த்தீங்களா, இந்த போர்ட்டில் இந்த ஐபி அட்ரஸ் வந்து டிஃபால்ட். ஓகே, நீங்கள் கொடுத்தாலும் கொடுக்கலனாலும் இது எடுத்துக்கும். ஓகேவா? அதுவே கரெக்டாக ஒர்க் ஆகும். ஆனால் இப்போ நம்ம வந்து இந்த எக்ஸாம்ப் இருக்கு இல்லைங்களா, இதில் வந்து போர்ட் வந்து 3307 அப்படிங்கிறத மாற்றிட்டோம். ஓகேங்களா? ஸோ 3307 போர்ட் மாற்றினதுனால, ஓகே, இதுக்கான இந்த டிஃபால்ட் லோக்கல் ஹோஸ்டோட ஐபி அட்ரஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல நீங்கள் கோலன் வச்சு இந்த 3307 அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இங்கே எப்படிங்க மென்ஷன் பண்ணியிருக்கோ அந்த மாதிரி இதில் மென்ஷன் பண்ணணும். ஓகேங்களா? ஆனால் 3306 அப்படியே யூஸ் பண்ணிக்க போகிறீங்க அப்படின்னா, நீங்கள் இந்த கோலன் வச்சு 3306 அப்படிங்கிறத இங்கே சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இங்கே 3307 அப்படிங்கிற நம்பர் வந்ததுனால இங்கே கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ஓகேங்களா? அது எங்கே போ நம்ம செட் பண்ணுறது அப்படின்னா, ஓகே, ஸோ இந்த ப்ரௌஸ்லேயே போங்க, ப்ரௌஸில் போய்ட்டு இந்த எக்ஸாம்பிள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதில் PHP மை அட்மின் அப்படிங்கிறது ஒன்று வரும். ஓகே, இந்த PHP மை அட்மின் இதில் போய்ட்டு config.inc.php இருக்கு பார்த்தீங்களா, இதை ரைட் கிளிக் பண்ணி நோட் பேடில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன அந்த ஐபி அட்ரஸ் இங்கே செட் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா, இங்கே இருக்குது பார்த்தீங்களா இந்த ஐபி அட்ரஸ். ஸோ உங்களுக்கு தெளிவாக காட்டுறேன். ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நாம் பார்க்க வேண்டியது இது. ஓகே, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 127.0.0.1 அப்படின்றது பார்த்தீங்களா, அதே ஐபி அட்ரஸ் தான் இங்கேயும் செட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் செட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது என்னென்னா 3306 நான் எப்படியே இருந்தாலே எனக்கு ஒர்க் ஆகும்.
ஆனால் நான் போர்ட் நம்பரை 3307 மாற்றினதுனால இப்படி இது இப்படி இருக்கக்கூடாது, கோலன் 3307 இப்படி கொடுக்கணும், ஓகேங்களா? ஸோ இதை வந்து அந்த போர்ட் நம்பரை மென்ஷன் பண்ண வேண்டியது, ஓகேங்களா? இப்போ நீங்கள் இதை சேவ் பண்ணிவிடுங்க. ஓகே, ஸோ ஒரே ஐபி அட்ரஸில் எத்தனை போர்ட் வேணால் இருக்கலாம், ஆனால் டிஃபால்ட்டாக வெறும் போர்ட் நம்பர் கொடுத்தாலே ஒர்க் ஆகக்கூடிய, அதாவது வெறும் ஐபி அட்ரஸ் மட்டும் இந்த லோக்கல் ஹோஸ்ட் அப்படின்ற ஒர்க் ஆகணும்னா இதோடு இருந்து 3306 இருந்துச்சுன்னா நீங்கள் லோக்கல் ஹோஸ்ட் அப்படின்னு டேரெக்டாக ஒர்க் ஆகும். ஆனால் இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி ஏரர் வந்துச்சு பார்த்திங்களா, ஆக்சஸ் டினைட் அப்படின்னு சொல்லிட்டு நான் லோக்கல் ஹோஸ்ட் phpmyadmin அப்படின்னு போட்டால் எனக்கு ஓப்பன் ஆகலை, ஓகேங்களா? இப்போ நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்னா கண்டிப்பாக இந்த போர்ட் நம்பரை நீங்கள் கோலன் வச்சு மென்ஷன் பண்ணியிருக்கோம், ஓகேங்களா? மென்ஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு இது இருக்குது பார்த்திங்களா, ஒரு வாட்டி ஸ்டாப் பண்ணிவிட்டு ஓகே அகெயின் ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போது நீங்கள் லோக்கல் ஹோஸ்ட் இருக்குது பார்த்திங்களா, இதில் போய்ட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஓப்பன் ஆகிடுச்சு, ஓகேங்களா? ஸோ நான் நேற்று அதாவது முன்னாடி வீடியோவில் வந்து உங்களுக்கு இந்த MySQL Workbench-ல MySQL Workbench-ல எப்படி இருக்கோ அதே மாதிரி இந்த XAMPP அப்படிங்கிற சாஃப்ட்வேரில் எப்படி MySQL எப்படி போடணும், அந்த டேட்டா பேஸ் எப்படி ஓப்பன் பண்ணணும்னா அது இப்படி தான், ஓகேங்களா? இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். நீங்கள் டைரெக்டாக வெறும் MySQL Workbench இல்லாமல் XAMPP கண்ட்ரோல் பேனல் மட்டும்தான் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இவ்வளோ காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்காது, ஓகேங்களா? ஸோ நான் இப்போ ரெண்டு விஷயத்தையும் ஏன் உங்களுக்கு கம்பேர் பண்ணி சொல்கிறேன்னா ரெண்டும் அட் ஏ டைமில் ஒர்க் ஆகணும் அப்படின்னா தான் இந்த மாதிரி, ஓகேங்களா? ஓகே, ஸோ ஒரு வேளை நீங்கள் ஒன்று ஸ்டாப் பண்ண என்னதுன்னா ஒரே ஒரு சாஃப்ட்வேர் தான் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இவ்வளோ இதெல்லாம் பண்ண தேவையில்லை, ஓகேங்களா? ஒருவேளை உங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்ததுன்னா இப்போ நான் சொன்ன இந்த மெத்தட் யூஸ் பண்ணி அதை சால்வ் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் இந்த கண்ட்ரோல் பண்ண தேவையில்லை, க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டால் அது க்ளோஸ் ஆகாது, இங்கே இதுக்குள்ளே மினிமைஸ் ஆகிருக்கும், ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து XAMPP க்ரியேட் பண்ணியிருந்த XAMPP-க்குள்ளே இருக்கக்கூடிய டேட்டா பேஸ், ஓகேங்களா? இங்கே பாருங்கள், இதில் வந்து நான் இது ஓப்பன் பண்ணுறேன், இங்கே கிளிக் பண்ணுறேன், ஓகே பாருங்கள் எனக்கு ரெண்டுமே இப்போ ஓப்பன் ஆகுது, ஓகே. ஸோ இந்த டேட்டா பேஸும் ஓப்பன் ஆகிடுச்சு, MySQL Workbench ஓப்பன் ஆகிடுச்சு, ஓகேங்களா? இப்போது முன்னாடி ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து நம்ம கொரிஸ் போட்டோம், டேட்டா பேஸ் எப்படி க்ரியேட் பண்ண டேட்டா பேஸ் எப்படி க்ரியேட் பண்ணணும், ஒரு க்ரியேட் பண்ண டேட்டா பேஸை வந்து எப்படி ட்ராப் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருந்தேன், ஓகேவா? எப்படி டேட்டா பேஸ் செலக்ட் பண்ணணும், இங்கே என்னென்ன கொரிஸ் போட்டிங்களோ அதே மாதிரி தான் இங்கேயும் போடணும், ஓகேங்களா? ஸோ இங்கேயும் நீங்கள் டேபிள் டேட்டா பேஸ் இதெல்லாமே வந்து டேட்டா பேசஸ் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா இங்கே டேட்டா பேசஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த டேட்டா பேசஸ் வந்து இங்கே இந்த அப்பியரன்ஸில் நமக்கு தராங்க, ஓகேங்களா? இப்போது நான் வந்து இங்கே போட்ட இதே மாதிரியான கொரிஸ் எல்லாம் நான் இதில் போடணும் அப்படின்னா இங்கே SQL ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணுங்கள், ஓகேங்களா? ஸோ நம்ம செட் பண்ண அந்த ஐபி அட்ரஸ் பார்த்தீங்களா, ஐபி அட்ரஸ் அண்டு போர்ட் ரெண்டுமே இங்கே காட்டும், ஓகே இமெயிலையும் காட்டும், ஓகே. இதுதான் வந்து நம்ம கொரிஸ் போட்டு ரன் பண்ணக்கூடிய இடம், ஓகேவா? இந்த இடத்துல தான் நம்ம வந்து கொரிஸ் போட போகிறோம், ஓகேங்களா? ஸோ இங்கே நம்ம ஒரு நேற்று வந்து க்ரியேட் டேட்டா பேஸ் அப்படின்னு இருந்துச்சு பார்த்தீங்களா, இந்த டெஸ்ட் டிபி அப்படிங்கிற இந்த க்ரியேட் டேட்டா பேஸை வந்து கொடுக்க போகிறோம், ஓகேங்களா? ஸோ நீங்கள் இந்த இடத்துல கொடுத்துட்டு ஓகே க்ரியேட் அப்படின்னு டைப் பண்ணுங்கள், க்ரியேட் டேட்டா பேஸ், ஓகே டெஸ்ட் டிபி அப்படின்னு கொடுத்துக்கிறேன், நீங்கள் செமிகோலன் வச்சுக்கோங்க, ஓகே. ஸோ அங்கே வந்து நமக்கு என்ன இங்கே வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு நிறைய கொடுத்துருந்தாங்க அவங்களே, அதாவது கர்சர் எந்த லைனில் இருக்கோ இங்கே போய் நம்ம எக்ஸிக்யூட் கொடுத்தோம் அப்படின்னா கர்சர் எந்த லைனில் இருக்கோ அந்த குறி மாத்திரம் எக்ஸிக்யூட் ஆகும், ஓகேவா? இந்த மாதிரியான ஃபியூச்சர்ஸ் எல்லாம் இங்கே கிடையாது, ஓகேங்களா? ஸோ இப்போது இதை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு நான் எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படிலாம் கிடையாது, நீங்கள் இதுக்குள்ளே கொரிஸ் போட்டிருந்தீங்க அப்படின்னா அதை ரன் பண்ணோன்னா இங்கே கோ அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை கொடுக்கணும். இதை கொடுத்தீங்க அப்படின்னா என்ன ஆகிடும் அப்படின்னா இங்கே இருக்கிற கொரிஸ், இதில் நீங்கள் ஒரு கொரிஸ் போட்டிருந்தாலும் சரி இல்லை நிறைய கொரிஸ் போட்டிருந்தாலும் சரி, இந்த மாதிரி கீழே நிறைய கொரிஸ் போட்டிருந்தாலும் சரி மொத்த கொரிஸும் தான் எடுத்துகிட்டு போயிட்டு ரன் ஆகும், ஓகேங்களா? ஸோ இந்த MySQL Workbench-ல நீங்கள் போட்ட அத்தனை கொரிஸும் வந்து இங்கே இருக்கும், நீங்கள் உங்களுக்கு எது தேவையோ அங்கே போய் கர்சர் வச்சு ரன் பண்ணிங்கன்னா ரன் ஆகிடும், ஓகேங்களா? ஆனால் அந்த மாதிரியான ஃபியூச்சர்ஸ் இங்கே கிடையாது, ஓகேங்களா?
ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கிரியேட் டேட்டாபேஸ் கொடுத்து இந்த டெஸ்ட் டிபி கொடுத்துருக்கேன். இப்போ நான் கோன் கொடுக்குறேன். இந்த டெஸ்ட் டிபிங்கிற டேட்டாபேஸ் இங்கே இல்லை, லிஸ்டில் இல்லை, பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ நான் கோன் கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா, இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு குவரிஸ் ரன் பண்ணதுக்கப்புறம் இங்கே வந்து எடிட்டபிளாகவே இருக்கும் இது நம்ம இருக்கக்கூடிய குவரிஸ். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா குவரி ரன் பண்ண உடனே இந்த மாதிரி ஒரு காட்டும். ஓகே, ஐ மீன் இந்த மெசேஜ் காட்டுது. ஓகேவா, ஸோ குவரிஸ் வந்து கரெக்டாக எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. ஓகேவா, ஆனால் இது நீங்கள் எதாவது சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சேஞ்ச் பண்ண முடியாது. எடிட் இன்லைன் இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணி திருப்பி நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, சரி. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்ட் டிபிங்கிறது இதில் வரல. இங்கே ஒன்று இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரீஃப்ரெஷ் இது கொடுத்தீங்க அப்படின்னா பாருங்கள் டெஸ்ட் டிபி அப்படிங்கிறது வந்துருச்சு. ஓகேங்களா, இந்த மாதிரி தான் எல்லா டேட்டாபேஸஸும் இங்கே இருக்குது. ஓகே, ஸோ இந்த டேட்டாபேஸ்க்குள்ளே ஏதாவது இருக்கான்னு இதை கிளிக் பண்ணிங்கன்னா தெரியும், எதுவுமே இல்லை. ஓகேங்களா, சரி. இப்போது நாம் வந்து டேபிள் க்ரியேட் பண்ண போகிறோம். ஓகேவா, சரி, எஸ்கியூஎல் அப்படின்னு கிளிக் பண்ணிட்டேன். இப்போ நான் டேபிள் க்ரியேட் பண்ணுறேன். கிரியேட் டேபிள். ஓகே, டேபிளுக்கு வந்து என்ன கொடுத்துக்கலான்னா எஸ்டிடி டேபிள் அப்படின்னு கொடுத்துக்கலாம், இல்லைன்னா வந்து இஎம்பி அப்படின்னு கொடுத்துப்போம். இஎம்பி டேபிள். ஓகே, இஎம்பி டேபிள் நான் ஏற்கனவே சொன்ன குவரிஸ் மாதிரி தான் நீங்கள் டேபிள் க்ரியேட் பண்ணணும். ஓகேங்களா, இப்போது ஃபஸ்ட் எடுத்தவொடனே ஃபீல்ட் நேம், ஃபீல்டு நேம் வந்து இஎம்பி ஐடி. ஓகேங்களா, இந்த இஎம்பி ஐடி என்ன டைப்பில் இருக்கும், இன்டிஜர் டைப்பில் இருக்குமா அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணால் இன்ட் அப்படின்னு கொடுத்துட்றேன். ஓகே, அடுத்து நேம், அது இஎம்பி நேம், எம்ப்ளாயி நேம். இது என்ன டைப்பில் இருக்கும் அப்படின்னா வேர் கேர், வேர் கேர். ஓகே, எவ்வளோ இருக்கணும், ஒரு 20 கேரக்டர்ஸ் இருக்கிற மாதிரி நான் கொடுக்குறேன். அடுத்து ஓகே, சேலரி இன்ட். ஓகே, இன்ட்னு கொடுத்து சேலரி வந்து, ஸோ இன்ட் மட்டும் போதும். ஓகேவா, ஸோ இந்த மூணு டீட்டெயில்ஸ் இருந்தாலே போதும். ஓகேங்களா, ஸோ இது ஜஸ்ட் டேபிள் க்ரியேட் ஆகிறதுக்காக சொல்லியிருக்கேன். ஓகே, க்ரியேட் பண்ணிவிட்டேன். இப்போது இதை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுறோம். ஓகேங்களா, பார்த்தீங்களா ஒரு எரர் வந்துச்சு. ஓகே, என்ன சொல்லுது அப்படின்னா நோ டேட்டாபேஸ் செலக்டட் அப்படின்னு சொல்லுது. ஓகேங்களா, ஸோ இங்கேயும் அதே மாதிரி தான். நம்ம ஒன்று இது பார்க்கும்போது டேபிள் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி இந்த டேபிள் எந்த டேட்டாபேஸில் நீங்கள் க்ரியேட் பண்ணணும் அப்படிங்கிறது அதுக்கு தெரியணும். ஓகேங்களா, ஸோ மெஷினுக்கு புரியணும். அப்படின்னா அந்த முதல்ல நீங்கள் அந்த டேட்டாபேஸை நீங்கள் இந்த டேட்டாபேஸில் தான் செலக்ட் பண்ணணும், இந்த டேட்டாபேஸை தான் நான் யூஸ் பண்ண போகிறேன்றது முதல்ல நம்ம சொல்லணும். ஓகேங்களா, ஸோ அதுக்கு என்ன குறி அப்படின்னா இதுக்கு முன்னாடி தான் நம்ம போடுறோம். ஓகே, யூஸ். ஓகே, இங்கே இருக்கக்கூடிய அந்த டெஸ்ட் டிபி அப்படிங்கிறத கொடுக்குறேன். டெஸ்ட் டிபி. ஓகே, இப்போ பாருங்கள் இது ஒன்றை மட்டும் செலக்ட் பண்ணணும், ரன் பண்ணலாம் முடியாது. ஓகேவா, இப்போ கோன் கொடுத்தீங்கன்னா இதுவும் ரன் ஆகும், இதுவும் ரன் ஆகும். ஓகேங்களா, இல்லை எனக்கு வந்து இந்த ஒரு கொரி மட்டும்தான் ரன் பண்ணணும், இது வேண்டாம் அப்படின்னா நீங்கள் கட் பண்ணி எடுத்துடணும், இதை கட் பண்ணி எடுத்துருங்க. ஓகே, இப்போ நான் இதை மட்டும் கொடுக்குறேன் கோன்ட்டு, பார்த்தீங்களா கொரி ரன் ஆகிடுச்சு. ஓகே, இப்போது டேட்டாபேஸ் வந்து செலக்ட் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதை தூக்கிட்டு என்னுடைய கொரிஸ் போடுறேன். ஓகே, கட் பண்ண அந்த கொரிஸை போட்டு கோ அப்படின்னு கொடுக்குறேன். சாரி, நோ டேட்டாபேஸ் செலக்ட்னு சொல்லுது இல்லைங்களா, யூஸ் கொடுங்க, யூஸ் டெஸ்ட் டிபி. ஓகே, கொடுத்துட்டு கோ அப்படின்னு கொடுங்க. என்ன இப்போ இந்த கொரி ரன் ஆகிட்டு இந்த கொரி நமக்கு ரன் ஆகிடும் பார்த்தீங்களா. ஸோ இப்போ நான் எத்தனை கொரிஸ் கொடுத்தாலும் இந்த மாதிரி தனித்தனி பேனல்லாம் உங்களுக்கு இங்கே ரன் ஆகும். ஓகேங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்ட் டிபிக்குள்ளே எந்த டேபிளும் இல்லை. ஓகேங்களா, இப்போ நான் ரீஃப்ரெஷ் பண்ணுறேன் பார்த்தீங்களா, உள்ள ஒரு டேபிள் இஎம்பி டேபிள்னு வந்துருச்சு. ஓகேங்களா, ஸோ இந்த இஎம்பி டேபிளில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது தெரியணும்னா, ஸோ இந்த எடிட் கொடுத்து நீங்கள் இதை எடிட் கொடுத்தாலும் சரி, இதை எடிட் கொடுத்தாலும் சரி. ஓகே, ஸோ எது வேணால் எடிட் கொடுத்துக்கலாம்,
கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், டிஸ்கிரைப் அப்படின்னு கொடுத்துட்டு ஓகே என்ன பண்ணோம், இஎம்பி சாரி இஎம்பி டிஏபிஎல்ஏ டேபிள் அப்படிங்கிறத நாம் கொடுக்கணும் ஓகேங்களா. இப்போ கோ அப்படின்னு கொடுக்குறேன், இங்கே என்ன சொல்லுதுன்னா நோ டேட்டாபேஸ் செலக்டட்னு சொல்லுது ஓகேங்களா. அப்போ என்ன பண்ணோம், முன்னாடி வந்து யூஸ் டெஸ்ட் டிபி கொடுத்துட்றோம் ஓகே. இப்போ பாருங்கள் இந்த டிபிலேருந்து நமக்கு இங்கே நமக்கு காட்டுது ஓகேங்களா. ஸோ இந்த இஎம்பி டேபிளில் என்னென்ன ஃபீல்டு நாம் க்ரியேட் பண்ணோமோ அத்தனை ஃபீல்டையும் இங்கே காட்டுது, இஎம்பி ஐடி, இஎம்பி நேம், சேலரி ஓகேங்களா. சரி இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த யூஸ் டெஸ்ட் டிபி, யூஸ் டெஸ்ட் டிபின்னு ஒவ்வொரு வாட்டியும் நான் பண்ணணுமா, ஏன்னா இங்கே ஒவ்வொரு வாட்டி போட்டுட்டு நம்ம வந்து அடுத்து கொரிஸ் போட வேண்டியதாக இருக்குது ஓகேவா. அதுக்கு பதிலாக இங்கே இருக்குது பார்த்தீங்களா டேட்டாபேஸஸ் ஓகே, அந்த டேட்டாபேஸ் மேலே ஒவ்வொரு வாட்டி கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த டேட்டாபேஸ் செலக்ட் ஆகிடும் ஓகேங்களா. இப்போ நீங்கள் கொரி போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த டேட்டாபேஸில் தான் அந்த கொரிஸ் ஒர்க் ஆகும் ஓகே. முன்னே வந்து டிஸ்கிரைப் கொடுத்தோம் இல்லைங்களா, அதே தான் இப்பயும் கொடுக்க போகிறோம். ஓகே ஸோ இந்த டெஸ்ட் டிபிக்குள்ளே இருக்கக்கூடிய இஎம்பி டேபிளை பற்றி தான் நம்ம டிஸ்கிரைப் கேட்குறோம் ஓகேங்களா, அதை பற்றி நமக்கு காட்டப்போகுது. ஸோ இஎம்பி ஐடி, இஎம்பி நேம், சேலரி ஓகேங்களா. ஸோ நீங்கள் இதில் போடக்கூடிய கொரிஸ் வந்து நீங்கள் லைனாக இந்த மாதிரி இருந்துக்கிட்டே இருக்கும், நம்ம என்ன கொரிஸ் வேணுமோ அந்த கொரிஸ் மேலே அங்கே வந்து கர்சர் கிளிக் பண்ணிவிட்டு அந்த லைனில் கிளிக் பண்ணிவிட்டு நம்ம எக்ஸிக்யூட் கொடுத்தோம்னா எக்ஸிக்யூட் ஆயிரும் ஓகேங்களா. இங்கே என்னென்ன கொரிஸ் போடுறோமோ அதே மாதிரி தான் இங்கேயும் கொரிஸ் போடணும் ஓகேங்களா. ஸோ கொரிஸ் போடக்கூடிய இடம்தான் வேறு, ஆனால் போடக்கூடிய கொரிஸ் ரெண்டுமே, ரெண்டு இடத்துல போடக்கூடிய கொரிஸ் ரெண்டும் ஒரே மாதிரியான கொரிஸ் தான் நம்ம போடுறோம் ஓகேங்களா. ஸோ இப்படி தான் வந்து நம்ம இந்த MySQL டேட்டாபேஸ் வந்து XAMPP அப்படிங்கிற சாஃப்ட்வேர்லேயும் ஓகே, அதே மாதிரி ஒர்க் பெஞ்ச் MySQL ஒர்க் பெஞ்ச் அப்படிங்கிற இந்த சாஃப்ட்வேர்லேயும் நம்ம ஒர்க் பண்ணுறோம் ஓகேங்களா. ஸோ இதில் என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து இங்கே காட்டக்கூடிய விஷயங்கள் நிறைய ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா, இங்கேயும் நிறைய ஈஸியாக இருக்கும். ஸோ முதல்ல வந்து என்ன சொல்கிறது, நம்ம கொரிஸ் கொடுத்து கொடுத்து பழகணும் ஓகேங்களா. இங்கே எல்லாமே மேனுவலாகவே நம்ம போய்ட்டு என்ன பண்ணிக்கலாம், க்ரியேட் பண்ணிட முடியும், இங்கேயும் நம்ம மேனுவலாக போய் க்ரியேட் பண்ணிட முடியும் ஓகேவா. டேபிளை வந்து நான் இந்த மாதிரி கொரிஸ் போட்டு தான் டேபிள் க்ரியேட் பண்ணுமா, கிடையாது ஓகேங்களா. இப்படியே போயிட்டு டேபிளே போய் நியூ டேபிள் கொடுத்து க்ரியேட் டேபிள் கொடுத்து நம்ம இங்கே வந்து வேல்யூ சென்டர் பண்ணி டேபிள் க்ரியேட் பண்ணிட முடியும், ஆனால் அப்படி கற்றுக்கிறது வேஸ்ட் ஓகேங்களா. ஸோ அப்படி கற்றுக்கிட்டால் நீங்கள் தான் ஒவ்வொரு வாட்டியும் வந்து எல்லா டேபிளையும் இங்கே க்ரியேட் பண்ணணும், ஆனால் ஒரு கொரி மூலமா ஓகே, ஒரு கொரி போட்டு டேபிள் க்ரியேட் பண்ணுறது கற்றுக்கிட்டோம் அப்படின்னா இந்த கொரியை வந்து நம்ம ஒரு இடத்துல செட் பண்ணிவிட்டு மெஷினை, அதாவது மெஷினவே ரன் பண்ண, இந்த கொரியை மெஷினே ரன் பண்ணி அதுவே க்ரியேட் பண்ணிடும் டேபிளை ஓகேங்களா. ஸோ நிறைய வாட்டி நமக்கு டேபிள் க்ரியேட் பண்ணணும், நிறைய வாட்டி அப்பப்போ டேபிள் க்ரியேட் பண்ண வேண்டிய இருக்குது அப்படின்னா நம்ம கொரிஸ் மூலமா தான் க்ரியேட் பண்ண ட்ரை பண்ணணும் ஓகேங்களா. ஏன் அப்படின்னா ஒவ்வொரு வாட்டி நம்மளே வந்து டேபிள் க்ரியேட் பண்ணிகிட்டே இருக்க முடியாது ஓகேங்களா. ஒரு டெவலப்மெண்ட் முடிச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் எல்லா கொரிஸும் வந்து அந்த மெஷினே பார்த்துக்கணும் ஓகேவா, ஆட்டோமேட்டிக்காக அதுவே எல்லாம் செய்யணும். அந்த மாதிரி நம்ம செட் பண்ணி வச்சிட்டோன்னா நமக்கு அந்த இடத்துல திருப்பி ஒர்க் இருக்காது. இல்லை அப்படின்னா புதுசாக ஒவ்வொரு யூசர், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு யூசருக்கு ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒவ்வொரு யூசருக்கும் நீங்களும் ஒரு டேபிள் க்ரியேட் பண்ண வேண்டியதாக போயிடும் ஓகேவா. ஸோ அதனால தான் இந்த கொரிஸ் மூலமா நீங்கள் டேபிள் க்ரியேட் பண்ண ட்ரை பண்ணணும் ஓகேவா. ஸோ அதுக்காக தான் நம்ம கொரிஸ் எல்லாம் கற்றுக்குறோம் ஓகேங்களா. ஸோ இப்போது வந்து இதில் செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் இந்த மாதிரிலாம் இருந்தது பார்த்திங்களா. ஸோ இதே தான் இந்த இங்கே என்னென்ன கொரிஸ் போட்டோமோ அந்த மாதிரி கொரிஸ் கொண்டு வந்து நீங்கள் இங்கே போட்டு ட்ரை பண்ணிக்கலாம் ஓகேங்களா. உங்களுக்கு அவுட்புட் இங்கே காட்டும் ஓகேங்களா. இப்போ என்னென்னா
இது ஏற்கனவே இருந்துச்சு பார்த்தீங்களா, டெஸ்ட் அப்படிங்கிற ஒரு டிபி இருக்குது. ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் இருக்குது. ஓகேவா, ஸோ அதனால என்ன பண்ண, டெஸ்ட் டிபியை ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணிடுறேன். அப் இப்போ என்ன ஆச்சுன்னா டெஸ்ட் டிபி செலக்ட் ஆகிடுச்சு. இப்போ நான் கொரிஸ் வந்து எஸ்கியூஎல் கிளிக் பண்ணிட்டு கொரிஸ் போட போகிறேன். ஓகேங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டிடி எஸ்டிடி ஒன் ஓகேங்களா எம்டி அப்படின்லாம் இருக்குது. ஓகே, சும்மா ஏதோ ஒரு நேம் கொடுத்து நான் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதை வந்து அதுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்க்கணுன்னா, ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா, செலக்ட் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணணும். இந்த செலக்ட் அப்படிங்கிற இந்த கீவேர்டு என்ன பண்ணோன்னா அந்த டேபிளை செலக்ட் பண்ணோம். ஓகே, அந்த அதாவது செலக்ட்னா டேபிளை செலக்ட் பண்ணோம், எந்த டேபிளை செலக்ட் பண்ணோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். புரியுதா? ஸோ டேபிளை வந்து நான் எம்டி அப்படின்னு கொடுக்குறேன். அதுக்கு முன்னாடி இந்த டேபிளில் ஓகே எல்லா ஃபீல்டையும் செலக்ட் பண்ணுமா இல்லை பர்டிகுலர் ஃபீல்டை செலக்ட் பண்ணுமா? அப்படின்னா ஸ்டார் கொடுத்துட்டோன்னா எல்லா ஃபீல்டையும் செலக்ட் பண்ணோம். ஓகே, எல்லா ஃபீல்டையும் செலக்ட் பண்ணோம், எதிலிருந்து அப்படின்னா எஃப்ஆர்ஓஎம் ஃப்ரம் அப்படிங்கிறத போடணும். ஓகேங்களா, ஸோ இந்த வேர்டிங்ஸில் நமக்கு இங்கிலீஷ் மீனிங் நம்ம மீன் பண்ணோன்னா கரெக்டாக இதிலே புரியுது. ஓகேங்களா, இந்த டேபிளில் இருந்து எல்லா ஃபீல்டையும் செலக்ட் பண்ணேன் அப்படிங்கிறதான் மீனிங். ஓகேங்களா, ஸோ எம்டி அப்படிங்கிற டேபிளில் இருந்து எல்லா ஃபீல்டையும் இப்போ செலக்ட் பண்ணுது ஸ்டார் கொடுத்ததுனால. ஓகேங்களா, இப்போ நீங்கள் கோ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா பாருங்கள் இந்த டேபிளும் ஒன்றுமே இல்லை. ஓகேங்களா, ஸோ அடுத்த டேபிள் என்ன இருக்குன்னு பார்ப்போம். எஸ் டிடி ஒன் ஓகே கோன்னு கொடுங்க. இதில் ஒரே ஒரு ரெண்டு ரெக்கார்ட் போட்டிருக்காங்க, அதே மாதிரி ஒரே ஒரு ஃபீல்டு தான் இருக்குது. ஓகேங்களா, அடுத்து இன்னொரு டேபிள் இருக்குது டிடி. ஓகே, இதெல்லாம் நான் ஏன் போடுறேன் அப்படின்னா அங்கே நீங்கள் எப்படி கொரியை ரன் பண்ணணும், இங்கே எப்படி நீங்கள் கொரியை எடிட் பண்ணி ரன் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது இங்கே தான் நான் இதில் அதனால தான் சொல்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த டேபிளில் ஸோ ஒரு பர்டிகுலர் ரெக்கார்ட்ஸ் போட்டிருக்காங்க. ஓகேவா, சீரியல் நம்பர் நேமு கிளாஸு ஸ்கூல் இந்த மாதிரி போட்டிருக்கு. ஓகேங்களா, இப்போ நீங்கள் இந்த கொரிஸ் ஏதாவது மாடிஃபை பண்ணணும் ஒவ்வொரு வாட்டி நீங்கள் எடிட் கொடுத்து தான் நீங்கள் பண்ண முடியும். ஓகேவா, டைரெக்டாக அப்படியே யூஸ் பண்ணிக்க முடியாது. ஆனால் ஒர்க் பெஞ்சில் வந்து உங்களுக்கு அவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ நீங்கள் என்ன வேணால் டக் டக்குன்னு உடனே உன்னால் பண்ணிட முடியும். அதே மாதிரி நீங்கள் ஏற்கனவே யூஸ் பண்ண இத்தனை கொரிஸ் இருக்குது பார்த்தீங்களா, இது எல்லா கொரிஸும் அப்படியே உங்களுக்கு ரீடெயின் பண்ணி வச்சுருக்கோம். நீங்கள் என்ன கொரிஸ் வேணுமோ அந்த கொரிஸை டக்குன்னு என்ன பண்ணிக்கலாம், எடுத்து அந்த கொரிஸ் மேலே கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஆனால் இங்கே இவ்வளோ கொரிஸும் நீங்கள் போட்டிங்கன்னா ஏதாவது ஒரு கொரிஸை வந்து தான் உங்களால் ரன் பண்ண முடியும் அட் ஏ டைமில். இல்லை அப்படின்னா மொத்த கொரிஸும் ஒரே டைமில் ரன் பண்ணணும் அப்படின்னா கொடுத்தீங்கன்னா இந்த எடிட்குள்ளே தான் நீங்கள் கொடுத்து ரன் பண்ண மாதிரி இருக்கும். ஓகேங்களா, ஸோ இதுதான் இதுக்கும் அந்த டேட்டா பேஸ்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ஓகேங்களா, ஸோ இப்போது பார்த்துருக்கிறது என்ன அப்படின்னா வெறும் ஒரு டேபிளை க்ரியேட் பண்ணுறது மட்டும்தான் நம்ம பார்த்துருக்கோம். ஓகேங்களா, இப்போ அந்த டேபிளுக்குள்ளே எப்படி வேல்யூஸ் போட்டுருவாங்க, அவங்க பார்த்தீங்கன்னா வேல்யூஸ் போட்டிருக்காங்க இல்லைங்களா, இந்த டேபிளுக்குள்ளே எப்படி வேல்யூஸ் போட்டாங்க அப்படிங்கிறத தான் நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா, ஸோ ஒவ்வொரு வீடியோ அடுத்த வீடியோவில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஒவ்வொரு ஃபீல்டுலேயும் எப்படி நம்ம வேல்யூஸ் போடுறது அப்படிங்கிறது தான் வந்து டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஓகேங்களா, ஸோ மறக்காமல் அடுத்த வீடியோஸும் நீங்கள் கண்டினியூஸாக பாருங்கள். இந்த வீடியோஸ் ரெண்டு அதாவது இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, இது ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் இது தான். ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். இது யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் ஹாவ் ஏ கிரேட் டைம்.